ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரிடாக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, சிங்கப்பூரில் ஜாப்ஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம், எப்படிலாம் அந்த ஜாப்க்கு ஒரு சில பேருக்கு சரியான ப்ராப்பரான விதத்திலே பண்ணுறது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படிலாம் சிங்கப்பூர் ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது, எப்படி அந்த ஜாப்பில் நம்ம செலக்ட் ஆகுது. நிறைய பேர் சொல்கிறது, நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு ரிப்ளை வரல, நான் செலக்ட் ஆகல. ஸோ அப்போ என்ன காரணத்தினால நீங்கள் செலக்ட் ஆகல, அப்போ செலக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அங்கே ஒர்க் வீஸில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகிறது என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, எதை பேஸ் பண்ணி ஜாப்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஹரிடாக்கீஸ். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சிங்கப்பூர் ஜாப், சிங்கப்பூர் ஜாப்க்கு எப்படிலாம் நம்ம ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ரெக்கமெண்டேஷன் இருந்தால் ட்ரை பண்ணுவோம், யாராவது மூலமா சொல்லிவிட்டு பார்ப்போம், இல்லாட்டி இங்கே ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்து கண்டக்ட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம டேரக்ட் கம்பெனிக்கு அப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நீங்களே செல்ஃபாகவே அப்ளை பண்ணுற மாதிரி தான் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஏன் ஏஜென்ட்டை பற்றி நம்ம பேஸ் பண்ணி போட்டதில் அப்படின்னா நமக்கு பிலீவ்னஸ் கிடையாது. நீங்களும் ஏஜென்ட் மூலமா ட்ரை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யாராவது ஏஜென்ட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க மூலமா ஜாப் யாராக போயிருக்காங்களான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம சிங்கப்பூர் ஜாப்க்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணான்னு பார்க்குறப்போ, ஒரு சில ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல் வெப்சைட்டில் ரீசெண்டாக இப்போது எப்பயுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒன் ஹவர் கூட நீங்கள் அப்டேட் ஆகல பார்க்கலாம். ஸோ எல்லா ஜாப்ஸுமே நீங்கள் வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு இந்த வெப்சைட்லாம் எனக்கு தெரியும், ஸோ ஓகே எனக்கு செலக்ட் ஆகிறது தான் ஏன் தெரில, நிறைய பேர் வந்து எனக்கு ரீப்ளே வரல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களாம். ஸோ இப்போ கவனிச்சு பாருங்கள். பொதுவாகவே நீங்கள் சிங்கப்பூர் ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க, எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஃபாரின் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ ஒரு ப்ரப்போசலோட நீங்கள் அப்ளை பண்ணும். சில கம்பெனியில் கவர் லெட்டர் எதிர்பார்ப்பாங்க, சில கம்பெனியில் உங்கள் சிவி காப்பி ரிசியூம் காப்பி வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக பார்ப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்கான்றது ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிவி காப்பி டெமோ காப்பி வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அது என்ன சிவி காப்பின்னு பார்க்குறப்போ கரிக்குலம் விட்டே காப்பி உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப பக்கம் பக்கமாக அடித்து ரிசியூம்லாம் அனுப்புவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு பேஜில் வந்து உங்களை எக்ஸ்பீரியன்ஸோட போட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு சில பேர், நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ, ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்குலாம் எப்படி நான் சிவி ரெடி பண்ணேன்னு பார்க்குறப்போ, ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஃப்ரெஷர் கேட்டகரியில் அவங்க வேலைக்கு எடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் அங்கே யாராவது இருக்கணும், அப்போ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெஷர் கேட்டகரியில் வேலை கிடைக்கும். அப்போ என்ன தான் பண்ணலான்னு பற்றி பார்க்குறப்போ, நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் தான் நீங்கள் 2021 முடிச்சினாலுமே சரி, இப்போ தான் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனியில் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் சிவியில் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்க்கு ப்ரொப்போசலோட அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி இவர் படித்து முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களை பற்றியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் லுக் வரும் உங்களுக்கு. அதை விட்டு நீங்கள் எதுவுமே எஜுகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை போடாமல், ஸோ படித்த டிகிரி மட்டும் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் ப்ராப்பர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த க்ரூமிங்கோடு வைங்க. நிறைய பேர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவாக வைங்க. ஸோ நிறைய பேர் இந்த சைடு போஸ்ட் பேக்ரவுண்ட் போஸ்ட்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வச்சு அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதை பற்றி நான் மேலே சொல்கிறேன். நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன ஷவுட் உங்கள்கிட்ட சொல்லிக்க நினைக்கிறேன். நம்ம சேனலில் மெம்பர் ஆப்ஷனில் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி சேனலில் மெம்பர் ஆகிட்டிங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து டேரெக்டாக கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வியூ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன ப்ளேஸில் இந்த டேட்டில் சேலரி, ஸோ இன்டர்வியூ பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் சொல்கிறது, நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணப்போ ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுமே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காண்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஜிபே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி மெம்பர் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் லைவ் இன்டர்வியூ அட்மிட் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட் சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சிவி காப்பி வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப க்ரூமிங்கோட டெவலப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மொபைல் அப்ளிகேஷன்லாம் சிவி ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. கம்ப்யூட்டரில் ப்ரொஃபஷனலாக எம்எஸ் ஆஃபீஸில் உட்காந்து ரெடி பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா ஒரு ஜாப் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு 50 ரூபா தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்லாம் செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்பர் அப்டேட்டில் ஜாப் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மூலமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்வியூனா சும்மா கிடையாது, நிறைய பேர் ஃபேக் விசாலாம் கொடுக்குறப்போ சும்மா ஒரு ஃபார்மல் கூட இன்டர்வியூ நடத்திட்டு பணம் கேட்பாங்க, இந்த விசையாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் துறையை சார்ந்தவங்க ஃபஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க, டிஎல்ல மேனேஜர் எடுப்பாங்க, அப்புறம் ஹெச்ஆர் கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய ரவுண்டு இருக்கும், கிட்டத்தட்ட 2-3 ரவுண்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு சில கம்பெனிகளை ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு டிஎல்க்குலாமே மூவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக இன்டர்வியூ அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலக்ட் ஆனிங்க அப்படின்னா விசா ப்ராசஸ் பற்றி கம்பெனியில் சொல்லுவாங்க. இதான் ஒரு பேசிக்கான விஷயம் நீங்கள் ஃபாரின் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஃபாரின் ஜாப்ஸ் பற்றி ஏதாவது கைடன்ஸ் வேணும், நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க. என்ன முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.